நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் விஷயமாக போயிட்டுருக்கேன். டைரக்டர் சார் வந்து என்னை வர சொல்லிருக்காங்க. கதை சொன்னாங்க, ஒரு கொஞ்சம் தான் சொன்னாங்க, ஒரு ரெண்டு மூணு வரி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி பவர் ஸ்டார் அவங்க கூட வந்து பவர் ஸ்டார் சார் கூட வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி ஒரு ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர்ஸ் அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் யூடியூப்பில் எடுத்து போடுறாதப்பா, உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி நான் நடந்துப்பேன், அவருக்கு வந்து நான் உண்மையாக இருப்பேன் நண்பர்களே, சரிங்களா? ஷூட்டிங்கு இந்த மாதிரி வர்றது போகிறது கூட படம் பேர் எதையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. இதை இப்போ இந்த சப்ஜெக்டை பற்றி மூச்சே விடக்கூடாதுன்னு இருக்காங்க. நேற்று அவர் டைரக்டர் சார் சொன்னார் மூச்சே விடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நேற்றுலாம் வந்து ஒரு மணி நேரம் மூச்சு கூடாத வந்து எனக்கு மூச்சுத்தனால் வந்து செத்தே போயிருப்பேன். சும்மா காமெடி பண்ணேன். மூச்சு விடக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, ஆனால் மூச்சு விடக்கூடாதுன்னா அந்த மூச்சை விடாத அப்படி இது பண்ணுறதில்ல. எனக்கு வந்து அதே மாதிரி சின்ன வயசில் ஒரு தடவை மூச்சு விடாத ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ வந்து மூக்கு ஃபுல்லாக சளியை அடிச்சுக்கிட்டு ரெண்டு மூக்குலேயும் மூச்சே விட முடில, வாய் வழியாக மூச்சு விட்டாக்கா வாய் வழியாகவும் வாயிலையும் சளி அடிச்சிக்கிச்சு. ஏன்னா எனக்கு சளி இன்ஃபெக்ஷன் வந்து ஓவர அதிகமாக இருந்துச்சு. சாரி நண்பர்களே, நான் ஒரு பைத்தியக்காரன். அந்த வீடியோ இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட அந்த வீடியோ பார்ப்பீங்க, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய்.